2020க்கு வந்து செட்டெல்லாம் முடிச்சுட்டு ஓசூரில் உட்காந்து தனியாக ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு போய் படிக்கிறேன். படித்து முடிச்சுட்டு செட்டை கிளியர் பண்ணிவிட்டு செட் நெட்டை கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப வரேன். திரும்ப இங்கே 2017 வாக்கில் என்னோடய வழக்கை வந்து திரும்ப பதிவு பண்ணி நான் வந்து இது மாதிரி பிரச்சனைகள்னால வந்து போயிட்டேன், என்னோடய கேஸை திரும்ப எடுத்து வழக்கை நடத்தணும். அது செட்ட சைடு ஆயிருக்கு. செட்ட சைடுனா என்னென்னா வந்து ஒரு தரப்பு வந்து ஆஜராகலைன்னா இன்னொரு தரப்புக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து அப்படி தீர்ப்பு கொடுத்ததே எனக்கு தெரியல. அப்போ நான் செட்ட சைடு ஆயிருக்கு, என்னோடய கேஸ் என்ன ஆச்சுன்னு திரும்ப நான் வந்து பார்க்குறேன். அப்போ எப்படி செட்ட சைடு ஆயிடுச்சு அப்படின்னு என்னோடய வழக்கறிஞருக்கு சொல்கிறாங்க. அதுக்கு ஐயேங்கிற மாதிரி நிறைய மேல்முறையீடு வந்து போகிறேன். மேல்முறையீடு போயிட்டு நான் அமைதியாக தான் இருக்கேன், ஒன்றும் பண்ணல. அமைதியாக என்னோடய வேலைகளை பார்த்துட்டு மேல்முறையீடு போகிறேன். இங்கே திருநெல்வேலி கோர்ட்டில் மேல்முறையீடு டிஸ்மிஸ் ஆகுது. ஹைகோர்ட்டில் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுறேன். இது மாதிரி என்னோடய வழக்கை வந்து தயவுசெய்து செட்டசைட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட உட்காந்து எப்படியாச்சும் பேசிடலாம் அப்படின்னு. அப்போவும் பொறுமையாக தான் இருக்கேன். இந்த கொரோனா வருது, அந்த செப்டம்பர் பீரியடில் தான், செப்டம்பர் 2019ல என்னோடய வேலையை விடுறேன். விட்டுட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னோடய வழக்குகளுக்காக இறங்குறேன். அப்போ தான் வந்து இந்த விஷயங்கள் வருது, இந்த கொரோனா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருது. அப்போ வந்து எல்லாருக்கும் கொரோனா, சென்னையில் கொரோனா, திருநெல்வேலியில் கொரோனா. 2020 மே வந்து என்னோடய கல்யாண நாள், மே 1ஆம் தேதி. அன்றைக்கி என்ன பண்ணேன்னா வந்து கொரோனாவோட வாலண்டியராக ரெட் க்ராஸில் வந்து இருந்தேன், ரெட் க்ராஸில் இருந்தேன் லோக்கல் நாகுநேரி தாலுக்காவில். அப்போது மே 1ஆம் தேதி கொரோனாவோட இதில் தான் பரவாயில்ல, செத்து போனால் பரவாயில்ல, கொரோனா வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொரோனாவோட வாலண்டியர் வேலைகளில் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் மனசில் வந்து அப்போ கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிது. ஒரு மனிதனை வந்து நம்ம பார்க்கவே இல்லை, யாருக்கு கொரோனா வரும்னு தெரியல அப்படிங்கிற எல்லா அந்த ஈகோ எல்லாமே போய் வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போது ஆனாலும் கூட சரி, நம்ம எப்படி போய் பார்க்கறது, டக்குன்னு போய் பார்த்தாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, சட்டம் பேசுவாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கான பயம் இருந்தது, ஆனாமும் பண்ணல. அப்போது ஓசூரில் தான் வந்து என் கணவர் இருக்கார். ஓசூரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஓசூர் வந்து சேஃபாக இருக்குது, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து கொரோனா வந்து பாதிப்பு ரொம்ப குறைவு, அங்கே சேஃபாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரே சந்தோஷம் தாங்கலை, சுயநலம்தான். ஓகே, ஓசூரில் எல்லோரும் நல்லா இருக்காங்கப்பா, ஓசூரில் நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய வேலையை பார்த்துட்ருக்கேன். ஹைகோர்ட்டில் கேஸ் இனிமேல் நடக்காது மேடம் அப்படின்னு சொல்லிட்டார் என்னோடய வழக்கறிஞர் சொல்லிட்டார். இனிமேல் வழக்கு வந்து கொரோனான்னு எப்போ அவங்க திறந்து எப்போ மூடி ஒன்றுமே நடக்க போகிறதில்ல ஹைகோர்ட்டில், அதெல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி, எப்போ நடக்கும்னே எங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அது செட்ட சைடு எப்போ ஆகும், எப்படி கேஸ் வரும், ஒன்றுமே எனக்கு புரியல. அடுத்தது இங்கே வந்து கொரோனா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து ஓசூரில் நிறைய பேருக்கு கொரோனா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நடுவில் எனக்கு என்னோடய ரயில்வே தொழிலாளர் சகோதர சகோதரிகள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வளர்ந்த இடம் அது வந்து என்னோடய தாய் வீடு மாதிரி எனக்கு. அப்போ வந்து என்னோடய ரயில்வே எம்ப்ளாயீஸு அவங்களோட பசங்க எல்லாருமே எனக்கு ஒரு சகோதர சகோதரிகள் மாதிரி தான் நாங்கள் பழகியிருக்கோம். முக்கியமாக சாரண சாரணி ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ்லாம் நான் இருந்திருக்கேன். அப்போ என்னோடய ஒரு ஒன் ஆஃப் த மாஸ்டர் வந்து அன்வரனான்னு சொல்லி ஒரு முஸ்லீம், அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் கொரோனாவில் இறக்கல, அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு இதில் இறந்து போகிறாரு, ஒரு ஃபீவரில் இறந்து போயிடுற, அது ஆல்மோஸ்ட் கொரோனாவை கூட இருக்கலாம் தெரியல, எனக்கு சரியாக தெரியப்படுத்தப்படலை, இறந்து போயிடுறாரு. அவர்கிட்ட தான் நான் வந்து இந்த சாரண சாரணியர் இயக்கம் பற்றி நிறைய டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கேன் நடுவில் ஃபோனில். அப்போது ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணுறேன், அவங்களோட மனைவி ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், அன்வரனா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா தெரியாதா, என் பேர் சுப்புலட்சுமி, நீங்கள் சொல்லுங்கள் அன்வரனா கிட்ட, தெரியும் அன்வரனாவை அப்படிங்கிறேன். இல்லை உனக்கு தெரியுமா தெரியாதா, அவங்க இல்லை அன்வர் இல்லை, அன்வர் இல்லையா எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் நான். இல்லை அன்வர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் உடனே சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். மற்ற சர்க்கிளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், அன்வரனாக்கு என்னாச்சு, ஆமாம் இது மாதிரி ஒரு ஃபீவர், அதனால் ஏதோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இறந்தாங்கன்னு தெரியல, என்கிட்ட சொன்னது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறாங்க. அப்போது எனக்கு வந்து அது ரொம்ப பாதிச்சுது, அன்வரனாவோட இழப்பு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பாதிச்சுது. ஒரு மனிதன் வந்து எப்போ செத்து போகிறானே தெரியல நமக்கு. அந்த ஒரு நடுவில் ஒரு சின்ன காண்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா திரும்ப ஃபோன் பண்ணால் அந்த மனுஷன் வந்து உயிரோடு இருக்கானே இருக்க மாட்டானே தெரியல.
ஸோ அது வந்து அந்த பாதிப்பு வந்து எனக்கு ரொம்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. உடனே ஹைகோர்ட்டில் போய் என் லாயர்கிட்ட அழுதுனேன், மறுநாளே போய் அழுதேன். எனக்கு எந்த நேராக மதுரைக்கே போயிட்டேன், அது வரைக்கும் நான் ஃபோன் கான்டாக்ட்ஸில் தான் இருந்தேன். நேராக மதுரைக்கு போய் அழுதேன், தயவு செய்து நான் உங்களை ஒரு சகோதரன் நினச்சிக்கிறேன், நீங்கள் வந்து மறுநாள் ஹைகோர்ட் போகிறேன், ஹைகோர்ட்டில் வந்து லாயர்கிட்ட வந்து சொல்கிறேன், தயவு செய்து என் வழக்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அழுதுட்டு வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து எனக்கு அது கன்சோல் பண்ணவே முடியல. என் கணவர் உட முகத்தை பார்த்துடணும் எப்படியாவது. இது நான் அடித்து சொல்கிறேன், யார் பேசினாலும் பேசாட்டியும், நம்ம சண்டை போட்டாலும் சண்டை போட்டாலே, அந்த 2019 கொரோனா டைம்லேருந்து ஒவ்வொருத்தரும் நினச்சிருப்பான், அவன் மூஞ்சி எப்படியாவது பார்த்துடணும், அவன் மூஞ்சி எப்படியாவது ஒரு வாட்டியாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு அந்த கொரோனா நம்மளை பயமுறுத்துச்சு, என்னையும் பயமுறுத்துச்சு. ஸோ நான் அந்த வேதனையை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் எப்படி இருக்காரு, என்ன பண்ணுறாரு, ஒன்றுமே தெரிஞ்சுக்க முடியலங்கிற வேதனையை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஏற்றுக்க முடியலன்னொடனே நான் என்ன பண்ணேன், நான் கொரோனா வாலண்டியர் வேலையில் நிறைய இன்வால்வ் ஆக ஆரம்பித்தேன். நமக்கு கொரோனா வந்து நம்ம செத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான், எனக்கு கொரோனா வந்துச்சு, ஹாஸ்பிட்டலெலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏன் நம்ம மீண்டு வரணும் அப்படின்னுங்கிற மாதிரிலாம் நிறைய தோணுச்சு. அதுக்கப்புறம் நிறைய வந்து வந்தேன். அங்கேயும் நான் சொல்கிறேன், திரும்ப நீங்கள் ஜாதின்னு நினைக்கிறீங்க, ஜாதி இல்லைடா தம்பி. சீரியஸாகவே கொரோனா வார்டில் எவ்வளோ விஷயம் நடந்துச்சு தெரியுமா? ஒரு பேங்க் மேனேஜர் வந்தாங்க, பேங்க் மேனேஜர் வந்துட்டு ஷீ இஸ் ஆல்சோ எ விமென் தான், ஆனால் அவங்களுக்காக ஏற்கனவே அங்கே இருந்த ரெண்டு பேர் எங்களை வந்து காலி பண்ண சொன்னாங்க, பிகாஸ் அவங்க வந்து இந்தியன் பேங்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்க படிக்கிறது, உங்களோட பதவி இதெல்லாம் தான் உங்களுக்கு மரியாதை கொடுக்க போறதே தவிர உங்களோட ஜாதி கிடையாது. மான அவமானங்கள் வந்து உங்களோட சுய மனிதனோட அந்த ஒழுக்கம், அதனால தான் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்க போதே தவிர உங்களோட ஜாதியை வச்சு கிடையாது. திரும்பவும் டிங்கரிங் பண்றாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நடக்குது, திரும்ப வந்து நான் வரேன். அப்போ இதுக்கு மேல என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. செப்டம்பர் 29 வந்து 2020ல் என்ன பண்ணுறேன், ஒரு டென்ட் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டு வாசலில் உட்காடுறேன். கோர்ட்டு கேஸ்னால் வேலைக்காகாது, எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், கண்டிப்பாக என் கணவரை சந்தித்து நான் பேசியே ஆகணும்னு ஒரு டென்ட் அடித்து உட்காந்தேன். மாலை முரசு பேப்பர் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாங்க. நான் போட வேண்டாம் பேப்பரில், தொடர்ந்து பேப்பர் நியூஸ் பேப்பர்னு எதுக்கு அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறேன். 2020 அதாவது 2020ல் செப்டம்பர் 29ஆம் தேதி அது பிரச்சனையாக ஆகுது. நான் 26 வாக்கில் போய் உட்காந்துருக்கேன், 29 பிரச்சனை ஆகுது. போலீஸ் வராங்க, நைட்டு 7:30 மணி இருக்கும். ஒரு ஊர்காவல் படையை சேர்ந்த ஒரு போலீஸும் இன்னொரு போலீஸும் வராங்க. வந்துட்டு அந்த ஊர்காவல் படையை சேர்ந்த போலீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கை காட்டுறாரு. என் மாமனாரும் என்னோட ஹஸ்பண்டோட தம்பியும் மேலே மாடியில் இருக்காங்க. அவங்களாம் அதான் சொல்கிறல்ல, இது இதெல்லாம் தான் நடக்குது. ஒரு கோனார் கூட வந்து கேட்கல, அருண் பிரவீன் ஒரு லாயர் ஒரு வார்த்தை வந்து கேட்கல. ஏன்னா அது பர்சனல் விஷயம்னு நினச்சிருப்பாங்க, பர்சனல் விஷயந்தான். ஆனால் அது எப்போ பர்சனல் விஷயமா இருக்குன்னா, போலீஸ் அனாவசியமாக வந்து தலையிடாத வரைக்கும் அது பர்சனல் விஷயம். போலீஸ் ஒரு எஃப்ஐஆரை போய் அவங்க கூட சேர்ந்துட்டு ஃபைல் பண்ணும்போது அது இட்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் ஆகுது. ஸோ அந்த போலீஸ் வந்து என்னம்மா இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படி இப்படின்னு மிரட்டினாங்க. நான் சொன்னேன், சார் உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, 7:30 ஆகுது, விமன் போலீஸை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். பாளையங்கோட்டை லா அண்ட் ஆர்டர் எஸ்ஐ வராங்க நெக்ஸ்ட்டு, விமன். நான் விமன் வந்தாச்சு என்னம்மா அப்படின்னாங்க. பேசினாங்க, அவங்களும் சரியாக பேசல. என்னம்மா பெரிய மயிறு மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் மயிறு மாதிரி பேசாதீங்க, யூனிஃபார்ம் போட்டுட்டு நீங்கள் முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுங்க. நானும் தப்பாக தான் பேசினேன், அவங்க பேசினாங்க, நான் அதுக்கு பதில் சொன்னேன். நீங்கள் யூனிஃபார்ம் போட்டுட்டு முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுங்க, அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீங்க, பொலைட்டாக பேச நீங்கள் முதல்ல இது பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நான் ஏதோ பெரிய அக்யூஸ்ட் மாதிரியும், நான் ஒரு 3 யூனிவர்சிட்டிக்கு கீழே 3 படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 3 யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர்ஸோட மூளை கொஞ்சம், அவங்களோட வழிநடத்தல் கொஞ்சம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது என்னை சுற்றி அறிவு சார்ந்த விஷயங்கள், மனோன்மணியம் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. நான் ஏதோ ஒரு பெரிய அக்யூஸ்டு மாதிரியும், என் கணவரோட தம்பியோட வந்து, சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார், ஓகே சார், எஸ் சார், நம்ம பார்க்கலாம் சார், நாளைக்கு காலையில் எப்படியாவது இந்த இடத்த விட்டு வந்தோமா கிளப்பிடுறோம் சார், ஓகே சார், எஸ் சார், 100 சார் அவங்கள சொல்லிவிட்டு என்னை வந்து மயிருன்னு சொல்லிட்டு அந்தம்மா கிளம்பிருச்சு அந்த இடத்த விட்டு. மறுநாள் காலையில் நான் கமிஷன் ஆஃபீஸ் போனேன்,
அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்போ சரவணன் நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல, அவர் தான் இருந்தார். செப்டம்பர் 30ஆம் தேதி நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சரி, இது மாதிரி சகோதரர்கள் வந்தாலும் பொய்யா எஃப்ஐஆர் அவங்க மேலே போட்டுருவேன், என் மேலே பொய்யா எஃப்ஐஆர் போட்டுருவேன்னு அரசியல் பின்புலத்தை வச்சு அவங்க நிறைய மிரட்டிட்டுருக்காங்க. சார், என்ன, நீங்கள் உங்கள் போலீஸை வந்து மிரட்ட வேணாம்னு சொல்லுங்கள், தட்ஸ் மை பர்சனல் ப்ராப்ளம், ஏன் போலீஸ் என்னை வந்து டேரெக்டாக அப்படி மிரட்டுது, இது வேண்டாமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, நான் விமென் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஐ வில் டேக் த இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் விமென் காவல் நிலையத்துக்கு போகிறேன், நாங்கள் ஜிபிஆர்எஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவோம், உங்கள் வீட்டுக்காரங்க எங்கே இருக்காங்க, நாங்கள் எப்படியாவது பேச வைக்கிறோமா உன்னை, ஆச்சா பூச்சான்னு ஒரு 20 நாள் என்னை அலைய விட்டாங்க. நான் அது வரைக்கும் கிளம்ப மாட்டேன்ட்டு அவங்க வீட்டு வாசல்லே தான் உட்காந்துருந்தேன். இவங்க போய் கோர்ட் டைரக்ஷன் வாங்குறாங்க. கோர்ட் டைரக்ஷன் கூட அப்படி கொடுத்துருவாங்களா எனக்கு தெரியல. சட்டம் தெரிஞ்சவங்க யாராவது சொன்னீங்கன்னா நல்லது. ஒரு ஜட்ஜு வந்து விசாரிக்கிறாங்கன்னா எதிர்த்தரப்பையும் கூப்பிட்டு அவங்க விசாரிக்க மாட்டாங்களா கோர்ட் டைரக்ஷன் கொடுக்க? இல்லை என்ன சட்டம்னு எனக்கு தெரியல, அதனால நான் கேட்குறேன். அறியாமையினால கேட்குறேன். நான் எதுவுமே என்னை பற்றி கேட்கல, அவங்க பாட்டு விசாரிங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டால் நாங்கள் விசாரிங்கன்னு மட்டும்தான் வந்து கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. போலீஸை கேட்டால் ஜட்ஜு வந்து உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டோம் சொன்னாருங்கிற மாதிரி போலீஸ் எழுதுகிறாங்க. கோர்ட் டைரக்ஷனை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டோம் அப்படின்னு போலீஸ் சொல்லுது. என்கிட்ட அவ்வளோ ரூல்ஸு சட்டம் பேசுகிறாங்க, இன்றைக்கி சிறைச்சாலையில் தான் உங்கள் லட்சணம் தெரியுதே, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட லட்சணம். அப்போது இவ்வளோ விஷயம் வந்து பேசுகிறாங்க போலீஸ். அப்புறம் இங்கே போகிறோம், இங்கே போயிட்டு ஒரு 20 நாள் அலைய விடுறாங்க. இது கல்லில் எவிடன்ஸாக வச்சுருக்கேன் நான். என்ன எவிடன்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க, கல்லுலாம் இருக்குது. அவங்க நான் தான் அந்த கல்லை தூக்கி அடிச்சேன்னு அதில் கைரேகைலாம் இருக்கும், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தேன்னா அந்த எவிடன்ஸையும் அழிச்சிருவாங்க. எனக்கு என்றைக்கு நம்பகத்தன்மை வருதோ அப்போ அந்த எவிடன்ஸ்லாம் நான் கையில் கொடுப்பேன். அப்போது அவங்க தூக்கி வச்ச கல், நான் தான் அடிக்க வந்துட்டேன்னு பொய்யா பில்டப் பண்ணுறதுக்காக தூக்கி வச்ச கல், அதில் அவங்க கைரேகைலாம் இருக்குது, அந்த கல்லெல்லாம் பத்திரமாக தான் வச்சுருக்கேன். அப்போது இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. அக்டோபர் 3ஆம் தேதி வந்து நான் அடிக்க வந்ததாக உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு வந்து என் மாமியார் வீட்டு வாசல்னால என்னோடய உரிமைன்னு சொல்லி நான் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்ருக்கேன், எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். இதில் திரும்பவும் அந்த டாமினேஷன் சொல்ல வரேன். இப்போ இந்த செல்வி நாடார் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன ஆகுது, இவர் வந்து ஓசூரை பார்த்து போயிடுறாரு. என் கணவர் பாளையங்கோட்டை ஊருக்குள்ளே இருந்தால் நம்ம வந்து திரும்பவும் இது மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டருங்கிற மாதிரி நம்ம முத்திரை குத்தப்படுறோம், இது வேண்டாம், பீஸ்ஃபுல்லாக நம்ம வாழணும்னு சொல்லி ஓசூரில் ஒரு தனியார் கம்பெனியில் உட்காந்து வேலை பார்க்குறாரு. அமைதியாக தான் வேலை பார்த்துட்ருக்காரு. நான் கூட கிண்டல் பண்ணுவேன், என்ன நீங்கள் பழைய பாஷா பையா, பாஷா பை மாதிரி ஆட்டோ ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி அமைதியாக போய் வேலை பார்க்குறாரு. இந்த கான்ட்ராக்டும் இல்லாமல் நல்லபடியாகவே ஒரு 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் வந்து அமைதியாக, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போது அந்த சிறைச்சாலையில் செத்துப்போனவெல்லாம் வந்து பெரிய நல்லவனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அவன் செத்து போனவன் மேலேயே 2 கேஸ் இருக்குல்ல அப்படின்னு திருந்தி வாழ்ந்துட்டுருக்காங்க சார். எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் திருந்தி அமைதியாக வாழ்ந்துட்டுருக்க மனிதர்கள் இருக்காங்க கொலைக்கேஸில் பாதிக்கப்பட்டு. அதுக்கு தான் நாங்களாம் இருக்கோம்ல பொம்பளை பிள்ளைங்க, காதல் கல்யாணங்கிற மாதிரி எங்களை பலி கொடுத்துக்கிட்டு அவங்களுக்காக வாழ்கிறதுக்கு நாங்களாம் இருக்கோம்ல, எப்படி நாங்கள் அது மாதிரி விட்டுருவோம். இருக்காங்க, ஆனால் அந்த பையனுக்கு அந்த வாழ்கிற வாய்ப்பே நீங்கள் யாருமே கொடுக்காம உள்ளே செத்து போயிருக்காங்கல்ல. அப்படியே செத்து போயிருந்தா கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள ஒரு சிறைச்சாலைக்குள்ளே அவன் எப்படி செத்து போவான்? சரி, திரும்ப என்னோடய கேஸுக்கு வருவோம். இப்போ வந்து என்ன ஆகுது, இது மாதிரி போயிட்டுருக்கு. என் கணவருக்கோட தம்பி தான் வந்து இங்கே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு எல்லா அம்மா அப்பா வீடு சொத்து எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நான் போகும்போது, வீட்டுக்குள்ளே போகும்போது என் மேலே ஒரு அபிப்பிராயம் ஒரு இது வர்றது வந்து அவரால் பொறுக்க முடியல, அதை ஏற்றுக்க முடியாது. புரியுதா? இப்போ இதில் ஜாதி திரும்ப கிடையாது, ஒரே ஜாதிக்காரன் ஒரே குடும்பத்துக்காரனே வந்து அடுத்தவ வந்து வளரக்கூடாது, அவளை அழிச்சிடணும். இப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து என்னோடய அண்ணனுக்கு வந்து மனைவியாக வந்தால் என்னோடய தரம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி என்னை அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நீ வாழ வச்சுருக்கணும், நீ நல்லபடியாக வாழ வச்சுருந்தா உன் தரம் இன்னும் அதிகமாக இருக்கும், மரியாதை உனக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அழிச்சிடணும் அப்படின்னு நினச்சி நான் அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன்னு போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸு, உங்கள் அப்பன் பெரியப்பன் பெரிய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தாண்டா வாழ்ந்துட்டுருக்கீங்க எல்லாருமே அப்படின்னு தான் கேட்க தோணும் எனக்கெல்லாம் சீரியஸாக. அப்போது இது மாதிரி அழிச்சிடணுங்கிற ஐடியாவில் என் மேலே கேஸ் வழக்குகள் வந்து பதிவு பண்ணப்படுது. அக்டோபர் 3ஆம் தேதி வந்து ஒரு புரட்டாசி சனிக்கிழமை, நான் அந்த நம்பிக்கோயில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் நம்பிக்கோயிலில் இருக்கேன், அந்த டைமில் நான் இவங்களை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பொய்யா வந்து ஒரு எஃப்ஐஆர் கொடுக்குறாங்க. என் மேலே அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் வந்து 7ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணுறாங்க.
அரெஸ்ட் பண்ணிவிட்டு டிசம்பர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், டிசம்பரோ நவம்பரோ ஆயிடுச்சு. ஸோ அந்த 7ஆம் தேதி வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த விஷயம் நான் சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன், 6-7 மணி இருக்கும் உட்காந்துருக்கேன். அன்றைக்கி நாள் பூரா உட்காந்துருந்தேன். ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, வேண்டாம் நான் தப்பு செய்யலை நிரூபிக்காமல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சாப்பிடல. நான் அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடல. மணி வந்து ஒரு 12:30 ஆச்சு, ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னேன். போலீஸ் எல்லா ஆண்களும் அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த செல் உள்ளேயே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது, கர்டசின்னு ஒன்று காமிச்சிருக்கலாம். நான் அக்யூஸ்டு தான், நான் வந்து கிரிமினல் கிடையாது. அக்யூஸ்டு என்ன மாதிரி கேஸில் அக்யூஸ்டு இதெல்லாம் யோசிச்சிருக்கலாம் கொஞ்சமாவது. அந்த ரெஸ்ட் ரூமில் தான், அங்கே தான் வந்து அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற அந்த பாத்ரூமில் தான் நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இல்லை நான் போகல வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து மேலே வந்து கூட்டிகிட்டு போனாங்க. கதவு கூட கொஞ்சம் பாதி தான் திறந்து வச்சுருக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி சொல்லி நான் ரெஸ்ட் ரூம் வந்து நான் பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து அந்த கதவை, ஸோ நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்துருக்கேன். மணி ஆகிட்டே இருக்குது, ஒரு 5:30, 6 மணி ஆகுது. என் மேலே வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு வந்து ஒரு லாயர் வந்து இவங்க கூட சுற்றிருப்பார்ல, அந்த லாயர் வந்து வேற ஒரு கேஸுக்காக போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே உட்காந்துருக்காரு. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, போலீஸில் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க, யாருமே அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே இல்லை அந்த உட்காந்துருந்த இடத்துல. என் மேலே வழக்கு பதிவு பண்ண லாயர் உட்காந்துருக்கார். அது எவ்வளோ பெரிய தப்பு! நான் ஒரு விமென், சட்டம் மட்டும் எல்லாத்துலேயும் பேசுகிறீங்க, என்கிட்ட மட்டும் செட்டை சைடு ஆயிடுச்சு, அதனால நீ இப்போ பொண்டாட்டியே கிடையாது, அதுதான் சட்டம் சொல்லுது, படிச்சிருக்கல வச்சிருக்கல உனக்கு தெரியுதா? ஐயோ அந்த மகளிர் காவலில் இன்ஸ்பெக்டர்லாம் அம்மா சாமி, அவங்க தான் ஏதோ சட்டம் பேசுகிற மாதிரி படிச்சிருக்கல, அவங்க சொல்கிறாங்க. நான் போய் இது ஒரு 20 நாள் அலைய விட்டுட்டு போய் கேட்குறேன், ஒழுங்காக எழுதி கொடுத்துட்டு போ, இதே நீ படிக்காத பிள்ளையாக இருந்தால் எழுதி கொடுத்துட்டு போடி நான் ஏன்னு சொல்லியிருப்பேன், நீ ஏதோ படித்த பிள்ளைங்கிறதுனால உங்ககிட்டலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்களாம் 1950 இருக்க வேண்டிய பிள்ளை, ஒருத்தர் வேண்டான்னு விட்டு ஓட வேண்டியதானே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பேசுகிறாங்க. நான் சொல்லவா, நீங்கள் மஞ்சள் பூசிட்டு வரீங்க, நீங்கள் வந்து ஒரு அண்ணா போ வழக்கு பார்த்த அன்னைக்கு இன்னொரு முஸ்லீம் பொண்ணு வந்து நான் என் நகையை வாங்கித்தாங்க மேடம்னு கேட்குது, நீ வீட்டை விட்டு வெளியே வரும்போதே நகையை வாங்கிட்டு வந்துட வேண்டியதானே, அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? மகளிர் காவல்நிலை இன்ஸ்பெக்டர்னு எதுக்கு இருக்கணும்? மூஞ்சி நிறைய மஞ்சள் பூசிட்டு வரீங்க யூனிஃபார்ம் போட்டு, அப்போ நீங்கள் ஒரு இந்துங்கிறத நிலைநாட்டுறீங்க, அப்போ ஒரு முஸ்லீம் பொண்ணுக்கு நியாயம் வாங்கி தர மாட்டீங்கன்னு நான் சொல்ல முடியுமா? சட்டம் அப்படி தானே இருக்குது. அரசு அதிகாரிகள் வந்து தன்னுடைய ஜாதி அடையாளத்தை வந்து அதிகப்படியாக காமிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா? சிறைச்சாலைக்குள்ளே வந்து நடக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு! எங்கே போச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சட்டம்? ஒரு சாதாரண பொம்பளை பிள்ளை நான், என்கிட்ட இவ்வளோ சட்டம் பேசுனீங்க, எங்கே போச்சு திருநெல்வேலியோட லா அண்ட் ஆர்டர்? கமிஷனர்லேருந்து எல்லோரும் வந்து அது தப்புமா, செட்டை சைடு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாசலில் உட்காரக்கூடாதுமா, அது தப்புமா, இது எங்களோட லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்மா, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆயிரும்மா அப்புறம் அப்படின்னு எல்லோரும் பேசுனீங்க. வாய் என் சிறைச்சாலைக்குள்ளே ஒருத்தன் சாவறது லா அண்ட் ப்ராப்ளம் ஆட ஆகுதா, ஆகுறது இல்லையா? இல்லை கேட்குறேன், சிறைச்சாலைக்குள்ளே ஒருத்தர் சாவது உங்களுக்குலாம் லா அண்ட் ப்ராப்ளம் ஆகாது இல்லை? அப்புறம் இந்த லாயர் வந்து நான் போய் சொல்கிறேன், மேடம் நீங்கள் என் கூட வந்துடுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒரு அக்யூஸ்ட் கூட நான் உட்கார முடியுமா அப்படிங்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரில் அவங்க யாருன்னு தெரில, ஒரு பொசிஷனில் இருக்க ஒரு போலீஸ் விமென், அவங்க மேடம் வாசலில் நின்றுட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சத்தம் போட்டதுக்கப்புறம் அந்த லாயர் வந்து வெளியே போனார், யாருமே இல்லைங்கிற அடிப்படையில். அதுக்கப்புறமா வந்து போது ஒரு 6 மணி ஆகுது, என்னென்னமோ எழுதிட்டு வந்து நான் தான் அடித்த வச்சேன்னு கேஸை எழுதிட்டு வந்து கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க. நான் கையெழுத்து போட முடியாதுன்னு, நீங்கள் என்ன எழுதி வச்சுருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும், கையெழுத்து போடுங்க அப்படின்னு கொஞ்சம் கம்பல் பண்ணாங்க. நாங்கள் அப்படி பண்ணுறோமா இப்படி பண்ணுறோமா உங்கள் கதையை கேட்குறோமா எல்லா விஷயமும் பேசினாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கையெழுத்து போட தயாராக இல்லை, கையெழுத்து போட மறுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 8:30 ஜட்ஜி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நைட்டு 8:30 ஜட்ஜி வீட்டுக்கு போகிறோம், சாப்பிடல நான் அன்றைக்கி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் எங்களுக்கு பசிக்குதுன்னு ரெண்டு போலீஸும் சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஜூஸாவது குடித்தா தான் நாங்கள் சாப்பிட முடியும் மேடம், உங்களை நிற்க வச்சுக்கிட்டு நாங்கள் பார்க்க வச்சுட்டு எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தான் சரி ஒரு ஜூஸ் நீங்கள் சாப்பிடணுங்கிறதுக்காக நான் ஒரு ஜூஸாவது குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜூஸ் குடித்தேன். அதுக்கப்புறம் ஜட்ஜி வீட்டுக்கு போகிறோம். ஜட்ஜு சொல்கிறாரு,
நீங்கள் ஹாஸ்டல்லாம் பார்த்துட்டு போகணுமா? அதுக்காக வந்து இப்படிலாம் வாசல்லாம் உட்காரக்கூடாதுமா? நீங்கள் வந்து ஏதாவது ஹாஸ்டல் பார்த்துட்டு போகணும். ஏ சார், கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மிரட்டுறாங்க, போயிட்டு வாங்குறாங்க. நான் எதாவது ஹாஸ்டலில் பார்த்துட்டு போனால் நீங்கள் ஃபீஸ் கொடுத்துருப்பீங்களா ஹாஸ்டலுக்கு? நாலு வழக்கம் நடக்குது, லீவ் போட்டு வர நீங்கள் கோர்ட்டே கதின்னு கிடக்குறீங்க. அதனால் பரவாயில்ல, நான் நாலு கேஸ் லீவ் போட்டு வரத்துக்கு நான் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுவீங்களா இல்லாட்டி அரசாங்கம் பே பண்ணுமா? இவ்வளோ தப்பு பண்ணி வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அதுக்கு ஏதோ நம்ம ஹாஸ்டல் ஏதாவது பார்த்துட்டு போகணுமா? அப்போ நீ திரும்ப அங்கே போய் உட்காந்தா நாங்கள் இப்படி தான் கேசப்படுவோம், இப்படி தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவோம் சட்டம் அப்படிங்கிறீங்க. சரி, நான் சட்டத்தை ஃபாலோ பண்ணும்ல, நான் ஒரு கேஸ் கொடுத்தா அதை எடுக்கணும்ல. மகளிர் காலத்தில் அக்னாலஜ்மெண்ட் போட்டு அனுப்புகிறேன், இப்போ வரைக்கும் ஒரு ஆக்ஷன் இல்லை. அவ்வளோ கேசஸ் கொடுத்துருக்கேன், கமிஷனர் ஆஃபீஸ்க்கு, சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு மெயில் பண்ணியிருக்கேன். ஏன் வழக்கு இப்போ பொதுநலம் ஆயிடுச்சு, எப்படி நீ எஃப்ஐஆர் போடுவீங்க பொய்யா? என்னோடய சொந்த பிரச்சனையில் வச்சுக்கிட்டு எப்படி வந்து இவ்வளோ கோர்ட் டைரக்ஷன் வாங்கி சட்டம் சட்டம் நீ என்கிட்ட பேசிட்டீங்க? எல்லோரும் சேர்ந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து லாயர்ஸ்லேருந்து எல்லோரும் சேர்ந்து என்கிட்ட சட்டம் சட்டம், இனிமேல் திருநெல்வேலியோட சட்டத்தை நான் பேசுவேன், திருநெல்வேலியில் லா அண்ட் ஆர்டர் என்ன ஆச்சுன்னு நான் பேசுவேன். யூ பிளேம்டு மீ இன் இண்டிவிஜுவல் விமென், என் பர்சனல் விஷயத்துக்கு என் புருஷன் வீட்டு வாசலில் நான் உட்கார்ந்ததுக்கு ஒரு அரசியல்வாதி கூட சேர்ந்துக்கிட்டு, ஒரு அரசியல்வாதியோட பின்புலத்தை வச்சுக்கிட்டு அரசியல்வாதிக்கு சிங்சாக் கடிக்கிறதுக்காக எல்லாருமா சேர்ந்து என் மேலே ஒரு கேஸை போட்டு என்னை பிளேம் பண்ணி என்னை வந்து பண்ணீங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் செய்கிற தப்பையும் நான் வெளிக்கொண்டாந்தே தீர்வேன். இப்போ புரியுதா நான் யாருன்னு? எல்லாருக்கும் கமெண்ட் செக்ஷனில் போட்ட எல்லாருக்கும் நான் யாருன்னு புரியுதா? நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு புரியுதா? இனிமேல் இதுதான் என் வேலை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னெல்லாம் க்ரைம் ரேட்ஸ் நடக்குது, அதில் எந்த போலீஸ்லாம் இன்வால்வ் ஆகுது, இது எல்லாத்தையும் ஹையர் லெவலுக்கு நான் கொண்டுட்டு போகிறது தான் என் வேலை, என் வாழ்க்கை, என் லட்சியம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த எஃப்ஐஆருக்கு அப்புறம் திரும்ப வரேன். 9 மணிக்கு சரி, ஓன் பெயிலில் நீங்கள் விட்டுறாரு ஜட்ஜு. 9 மணிக்கு வரேன், உள்ளே உட்காந்துட்டு ஒரு போலீஸ் கேட்குறாரு, என்னம்மா 420ஆ? யார் சார் 420? என்னம்மா 420ஆ அப்படிங்கிறாரு. நக்கல் அடிக்கிறது உட்காந்து போலீஸ் தான் க்ரைம் ரேட்டுக்கு காரணமே. சீரியஸாகவே திருநெல்வேலியில் போலீஸ் தான் நிறைய க்ரைம்ஸுக்கு காரணமே. அதை தீர விசாரிச்சாங்கன்னா சரியாக வந்துடும். ஒரு அதை நான் சொல்கிறேன், ஒரு கமிஷன் அமைப்போங்கிறேன், ஒரு கமிஷன் அமைக்க போராடுவோம், எல்லாருமே போராடுவோம். பாதிக்கப்பட்ட நானும் இருக்க ஜாதி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு ஒரு கேஸ் போச்சுன்னா அதில் நியாய தர்மத்தை பற்றியோ நல்ல விசாரணையோ நடக்கிறதே கிடையாது. அதில் செய்கிறது என்னென்னா, வலுவானவன் எவன், வலுத்தவன் எவன் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. வலிமைப்படுத்தவன் ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னா எளியவர்களை வந்து டாமினேட் பண்ணியும், அதான் அஜித் படமாக தான் யாருக்கோ விசுவாசமாக இருக்கிறதுக்காக மற்றவங்களை அசிங்கப்படுத்துகிற வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. சீரியஸாகவே நான் எப்படி இப்போ கூட சொல்கிறேன், ஸ்லீப்பிங் செல்ஸ் மாதிரி தான் எப்படி என்னோடய தகவல்கள்லாம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்க்கு போகுதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் போகும், கண்டிப்பாக போகுது, போகும். ஏன் லைஃபோட லட்சியம் இனிமேல் இதுதான், திருநெல்வேலியில் எல்லா ஜாதி தலைவர்கள் கூடயும் சண்டை போடுறது. ஏன்னா எனக்கு பொழப்பு இல்லாமல் நீங்கள் ஆக்கி விட்டுட்டீங்க. செட்டு நெட்டு கிளியர் பண்ணிட்டோம், வேலைக்கு போகாம என் மேலே ஒரு அக்யூஸ்ட் மாதிரி எஃப்ஐஆர் போட்டு இப்படிலாம் உட்கார வச்சுட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. இனிமேல் என் வேலை இது தான், முடிவு நான் பண்ணிட்டேன், இனிமேல் இதை தான் செய்ய போகிறேன். எல்லா ஜாதி தலைவர்களும் இனிமேல் ஜாதியை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதை விட்டுட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு நல்லது. திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே இனிமேல் இதுதான் என்னோடய லைஃப் டைம் ஆம்பிஷன், இது தான் நான் பண்ண போகிறேன். இனிமேல் இங்கே கொலைகள் நடந்துச்சுன்னா பிரச்சனை வேறு லெவலுக்கு போக போகுது, கண்டிப்பாக போகும். எப்படின்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நான் கண்டிப்பாக போக வைப்பேன், கண்டிப்பாக நடக்கும் இது எல்லாமே. இனிமேல் நான் சொல்கிறேன், ஒரு கமிஷன் அமைப்போங்கிறேன், ஜாதியை தாண்டி போராடுவோம். ஒவ்வொரு ஜாதியிலையும் சுய ஜாதியாலேயே காயப்பட்ட மனிதன் ஒருத்தர் இருப்பான்ல, எல்லோரும் வாங்க, நம்ம எல்லோரும் போவோம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இங்கே நடக்கிற எல்லாத்தையும் நான் சப்மிட் பண்ண போகிறேன், கண்டிப்பாக அதை செய்ய தான் போகிறேன். வித் எவிடன்ஸ், பெரியாரையும் கண்டோம், பெரியவரையும் கண்டோம், மாரியம்மையையும் கண்டோம், மேரியம்மையையும் கண்டோம். எங்கள் கள்ளிக்காட்டு கருவாட்சிகளின் கண்ணீரோ அல்லது எங்கள் கணினி கண்மணிகளின் கற்பச்சிதைவுகளோ கரைந்தே போகிறது கண்ணம் தாண்டி கண்ணீராய். பெரியாரையும் கண்டோம், பெரியவரையும் கண்டோம், மாரியம்மையையும் கண்டோம், மேரியம்மையையும் கண்டோம்.